ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இன்றைக்கான அப்டேட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்இஏ சம்மந்தமாக தாங்க. டிஎன்இஏ கவுன்சிலிங்காக கண்டிப்பாக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. கூடிய விரைவில் அதற்கான டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அனௌன்ஸ் பண்ணோன்னே நம்மளுடைய சேனலில் இமீடியட்டாக வீடியோ வரும். ஸோ இதை பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ இந்த கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு காலேஜ் பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ காலேஜ் எந்த லெவலில் இருக்குது, அந்த காலேஜோட கட் ஆஃப் என்னவா இருக்குது அப்படிங்கிறலாம் தெரிஞ்சுக்க நினைப்பீங்க. அந்த விதத்தில் நிறைய கட் ஆஃப் வந்து அனலைஸ் பண்ணி நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். ஒருவேளை நீங்கள் பார்க்கலினா அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ 2023 ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதனுடைய லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லையும் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இதற்கிடையில் வந்து கண்டிப்பாக உங்க கூட ஒன்று ஷேர் பண்ணிக்கணும். கமெண்ட் வந்து நிறைய நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ரீசன் என்னென்னா, கொஞ்சம் சேனலில் கமெண்ட் இஷ்யூ இருந்ததுனால ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அது இப்போ ரெட்டிஃபை ஆகிட்டனால உங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக ரிப்ளை வந்துகிட்டே இருக்கும். ஸோ கீப் ஆன் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, நிறைய லைக் கொடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரீச் ஆகும். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா, நிறைய காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குரிய கிரிட்டீரியாலாம் கொடுத்துருக்காங்க, அதை நான் வீடியோஸை நான் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பேரண்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க யாராவது ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு அனுப்புங்க. ஏன்னா சாய்ஸ் லிஸ்ட்டில் அந்த காலேஜஸ்லாம் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அவேர்னஸ் தான் இந்த வீடியோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த விதத்தில் இன்றைக்கி ஒன் ஆஃப் த வந்து கோயம்புத்தூர் ஜோனில் நிறைய காலேஜ் போட்டிருக்குங்க. முக்கியமாக சொல்லணும்னா பிஹெச்சியிலேருந்து சிஐடி, ஜிசிஇடி, குமரகுரு, ஸ்ரீகிருஷ்ணா, பன்னாரியம்மன் கூட கிட்டத்தட்ட கோவை ஜோனில் வர்றது தான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலேஜோட லிஸ்ட்டு நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அந்த காலேஜ் எல்லாமே கொங்கு, இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் வந்து போட்டிருக்கோம். கொங்கு, ராமகிருஷ்ணா, இந்த மாதிரி நிறைய காலேஜோட கட் ஆஃப் அனாலிசிஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். இதற்கிடையில் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ், இதுவும் டாப் டென் காலேஜில் ஒன்று வர்றது தான் கோயம்புத்தூரில். ஸோ இது வந்து நான் அட்டானமஸ் காலேஜ். இது எங்கே பிளேஸ்ட் ஆகிருக்குன்னா மருதமலை மெயின் ரோட்டில் இருக்குது. இதனுடைய காலேஜ் கோடு 2025. இங்கே போகிறதுக்கு எனக்கு என்ன கட் ஆஃப் இருந்தால் போகலாம், ப்ளஸ் வந்து ரேங்க் என்ன போகலாம், இன்னொன்று லாஸ்ட் இயர் எவ்வளோ ஹையஸ்ட் கட் ஆஃப் எடுத்திருக்காங்க, எடுத்த ஸ்டூடெண்ட்டு இந்த காலேஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு விதத்தில் நம்ம யோசிக்கணும். காரணம் என்ன, ஹையஸ்ட் கட் ஆஃப் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலேஜ் ஒரு பெஸ்ட் காலேஜ் அப்படிங்கிறனால தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இதுக்கு ஹையஸ்ட் கட் ஆஃப் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஓவராலாக என்னென்ன பிரான்ச் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, சிஎஸ் இருக்குது, இசி இருக்குது, ட்ரிபிள் இ இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது. ஸோ இந்த பிரான்ச்சஸ் இந்த காலேஜஸில் அவைலபிளில் இருக்குது. இந்த காலேஜுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் தெரிஞ்சதுன்னா நீங்கள் இமீடியட்டாக இந்த இயர் நம்ம போடலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கிங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேணும்னா ஓசியாக இருந்தீங்கன்னா 185ம், பிசியாக இருந்தீங்கன்னா 178, பிசிஎம் 156, எம்பிசி வந்து 177. சிஎஸ் வேணும் அப்படின்னா 188 நல்லா கவனிச்சிங்க. அண்ணா யூனிவர்சிட்டி அண்டரில் இருக்கக்கூடிய ரீஜினல் கேம்பஸும் 188. பட் பிஃபோர் தட் அந்த காலேஜ் போய் விசிட் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஹாஸ்டலில் பண்ணோம் அப்படின்னா ஹாஸ்டல்லையும் பார்த்துங்க, செக் அவுட் பண்ணிங்க. சில காலேஜோட ஹாஸ்டலு, காலேஜ் டூர் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ இந்த காலேஜ் வந்து கிடச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம போடுறோம். இந்த காலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விசிட் பண்ணிக்கங்க. அந்த முன்னாடி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க, ஏதாவது பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி நீங்கள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 185 ஃபார் வந்து பிசி, 180 வந்து பிசிஎம், 185 வந்து எம்பிசி, 169 வந்து எஸ்சி, 147.185 வந்து எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு கிடைக்கும். இசி டிபார்ட்மெண்ட் 184 ஃபார் வந்து ஓசிக்கும், அடுத்து 175 வந்து பிசி, 160 வந்து பிசிஎம், 171 எம்பிசி, 163 எஸ்சிக்கு, 118 எஸ்சிஏ, எஸ்டி வந்தீங்கன்னா 114 இருந்தால் கிடைக்கும். ஸோ இதுக்கு கீழே கட் ஆஃப் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு பிரான்ச்சஸும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது கட் ஆஃப் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் கட் ஆஃப் வைஸ் நம்மளுக்கு வந்து முடிவு பண்ண முடியாது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரே கட் ஆஃபில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்கன்னா அப்போ ரேங்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து நம்மளை இது வந்து ப்ளே பண்ணுது. ஸோ அந்த விதத்தில் வந்து ரேங்க் என்ன இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். அதுக்கப்புறம் இந்த காலேஜோட ஹையஸ்ட் கட் ஆஃப் என்னங்கிறதையும் பார்ப்போம். இதுதான் க்ளோசிங் ரேங்கு. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு அனலைஸ் பண்ணிக்க முடியும். உங்களுடைய ரேங்கு ஜென்ரல் ரேங்கை மட்டும் செக் பண்ணுங்கள். கம்யூனிட்டி ரேங்குங்கிறது நம்ம வந்து கெஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு ஒரு கம்யூனிட்டி ஒரு ஒரு மாதிரி அந்தந்த காலேஜில் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அதனால் கெஸ் பண்ண முடியாது. ஸோ ஜென்ரல் ரேங்க் தான் நான் இது கூட கம்பேர் பண்ணி பார்க்க சொல்கிறேன். நீங்கள் ஓசியாக இருந்தீங்கன்னா ஏடி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 13,900, அட்லீஸ்ட் வந்து ஒரு 14,000க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிசியாக இருந்தீங்கன்னா 22,000 ப்ளஸ் இருக்கணும். அதே மாதிரி வந்து
72,000 உள்ளே இருக்கணும். பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 50,000 இருந்தீங்கன்னா கிடைக்கும். எம்பிசியாக இருந்தீங்கன்னா 24,000 இருந்தால் தான் கிடைக்கும். எஸ்சியாக இருந்தீங்கன்னா 43,791 நல்லா கவனிச்சிங்க. எம்பிசியோட இதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 38,71 வந்து பார்த்திங்கன்னா எஸ்சியாக இருந்தீங்கன்னா. ஸோ 38,000 இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரான்ச் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. அதேமாதிரி சிஎஸ் பிரான்ச்சாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 10,500 இருக்கணும் உங்களுடைய ரேங்க் ஓசியாக இருந்தீங்கன்னா. அதே மாதிரி பிசியாக இருந்தீங்கன்னா 14,248 லாஸ்ட் இயர் க்ளோஸிங்கு, ஸோ அதுக்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி 20,000 இருந்துச்சுன்னா பிசிஎம்மாக இருந்தால் கிடைக்கும். எம்பிசியாக இருந்தீங்கன்னா அதாவது 13,000 இருந்தால் கிடைக்கும். எஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா 35,000 இருந்தால் கிடைக்கும். அதேமாதிரி எஸ்சியாக இருந்தீங்கன்னா 68,000 இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஈஸி அது கீழே இருந்தாவே கிடைக்கும். இப்போ 14,000 ஹையஸ்ட் அது வந்து பார்த்திங்கன்னா 14,000 ஓசிக்கு, 27,000 வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு, 49,000 வந்து பிசிஎம்க்கு, அடுத்து 33,000 இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எம்பிசியாக இருந்தால் கிடைக்கும். 45,000 இருந்தீங்க அப்படின்னா எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தால் கிடைக்கும். அதே மாதிரி 1,12,000 இருந்தீங்க அப்படின்னா எஸ்சியே கிடைக்கும். 1,18,000 இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் கிடைக்கும். இந்த ரேங்க்கு கீழே இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு பிரான்ச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது நம்மளுடைய ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளோ எடுத்த ஸ்டூடெண்ட் இந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் வந்து ஹையஸ்ட் ஸ்கோரு. அதாவது எஸ்சியில் 180.5 காலேஜ் கோடு பாருங்கள், 2025 ஈசி எடுத்திருக்காங்க. இதான் வந்து செகண்ட் ரவுண்டில் டாப் ஸ்கோர் ஆஃப் திஸ் காலேஜோட இது. அடுத்து எம்பிசிலையும் 180 வந்து டாப் ஸ்கோரு ஏடி எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ் அது கீழே கிடைக்கும் உங்களுக்கே தெரியும். இதுமாரி பிசியில் 180 ஏடி எடுத்திருக்காங்க டாப் ஸ்கோரு. அடுத்து பிசிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா 180 டாப் ஸ்கோர் வந்து எடுத்திருக்காங்க சிஎஸ் பிரான்ச்சு. இதுதான் இந்த காலேஜோட ஹையஸ்ட் ஸ்கோரு. சரி லோயஸ்ட் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்க்கலாம். 165.935 இசி டிபார்ட்மெண்ட் எஸ்சிஏ கேண்டிடேட்டு ஃபோர்த் ரவுண்டில் எடுத்திருக்காங்க. அதேமாரி பிசியோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 171 ட்ரிபிளி எடுத்திருக்காங்க, தேர்ட் ரவுண்டில் எடுத்திருக்காங்க. எம்பிசியோட க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது லோ கட் ஆஃப்னா 162 ஃபார் வந்து எம்பிசி ட்ரிபிளி பிரான்ச் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்தந்த கட் ஆஃப்குள்ளே இந்த ரேங்க்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், இருந்துச்சுன்னா தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், கம்யூனிட்டி ரேங்க்னு ஒன்று எதுக்கு இருக்குது, ஜென்ரல் ரேங்க்னு எதுக்கு ஒன்று இருக்குது, நான் எதை தான் செக் பண்ணுறது அப்படின்னு. அதற்குரிய ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பொறுமையாக போய் பாருங்கள். ரெண்டு ரேங்குமே இம்பார்ட்டன்ட், எந்தெந்த டைமில் எந்தெந்த ரேங்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான தெளிவான வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் கீப் ஆன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்.